சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லத்தங்கள் பற்றி தெரியாதவர்கள் தமிழகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. கதையாக, பாடலாக, திரைப்படமாக தமிழகம் முழுவதும் உயிர்ப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் மங்கை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகில் அர்ஜுனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எத்திசை பார்த்தாலும் பசுமை, வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு, நல்லத்தங்கால் பிறந்த ஊர். சேனலுக்கு புதுசாக வரங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா TNMT Star யூடியூப் சேனல். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நல்லத்தங்கால் பிறந்தது 15ஆம் நூற்றாண்டில். நல்லத்தங்காலின் தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்ல தம்பி. நல்லத்தங்கால் சின்ன பெண்ணாக இருந்தபோதே தாயும் தந்தையும் இறந்துட்டாங்க. நல்ல தம்பி தான் தங்கியை செல்லமாக வளர்த்து வந்தான். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லத்தங்காலை மணமுடித்து கொடுத்தார். கல்யாணம் ஆகும்போது நல்லத்தங்காலுக்கு 7 வயது இருக்கும். காசிராஜன் நல்லத்தங்காலுக்கு நிறைய பரிசாக பணம் கொடுத்தார். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது. செல்வ கல்யாணமாக நடந்தது. இந்த கல்யாணத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, பனை மரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்களாம், தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்களாம். நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்கடைய முக்காளி பொன்னால், அலக்கற நாழி பொன்னால், மரக்கால் பொன்னால், இன்னும் சீதனங்கள் நிறைய உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாணம் முடிந்தது, விருந்து சாப்பாடும் முடிஞ்சது. நல்லத்தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டாங்க. நல்லத்தங்காலுக்கு அண்ணனை பிரிய மனம் இல்லை. அழுது புரண்டு அழுதால் ஆபரணம் அற்றுவிழ, முட்டி அழுதால் முத்துமணி அற்றுவிழ. நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியாக நல்லத்தங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனால். நல்ல தம்பிக்கு ஒரு மனைவி உண்டு. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் குடும்பக்காரி. நல்லத்தங்கால் போன பிறகு நல்லத்தங்காலை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போகவில்லை. அதற்கு மூலி அலங்காரி தான் காரணம். நல்லத்தங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. 4 ஆண்கள் 3 பெண்கள். பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில் மழை இல்லை. 12 வருடமாக வயல்களில் விளைச்சலும் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள், பட்டினியால் தவித்தார்கள். பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தால் மடிஞ்சாங்க. நல்லத்தங்கால் வீட்டையும் பஞ்சம் விட்டு வைக்கல. தாலியை தவிர மற்றது எல்லாமே நல்லத்தங்கால் விற்றால். குத்து முளக்கை, கூடை, உரம் கூட விற்றுவிட்டால். எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை. குழந்தைகள் பசியால் துடித்தன. நல்லத்தங்கால் யோசித்து பார்த்தால், இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் இறந்துவிடும் என்று பயந்தால் ஒரு முடிவு எடுத்தால். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளையுடன் கொஞ்ச நாள் போயிருக்கலாம் என்று காசிராஜனிடம் தன் முடிவை சொன்னால். காசிராஜன் நல்லத்தங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள். கை கொட்டி சிரிப்பார்கள், நீ போக வேண்டாம், கஷ்டம் வருவது சகஜம், நாம் தாக்கு பிடித்து நிற்க வேண்டும், சாணி எடுத்தாவது தப்பி பிழப்போமடி, வேலி விறகொடித்து விற்று பிழப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லத்தங்காலிடம் பலவாறு சொன்னான். காசிராஜன் சொன்னதை நல்லத்தங்கால் கேட்கவில்லை. இனியும் தாக்கி பிடிக்க முடியாது என்று நினைத்தால், சந்திரம் தொட்ட கையால் நான் சாணியை தொடலாகுமோ, குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி நல்லத்தங்கால் அழுதாள். இதற்கு மேல் நல்லத்தங்காலை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்லத்தங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான்கள் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தால் பிள்ளைகள் ஆசையாசையாய் புறப்பட்டன. நல்லத்தங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வானாந்தரங்களை கடந்து வந்தார்கள். அர்ஜுனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி 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 என்று கத்தினார்கள், அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் படை பரிவாரமுடன் வேட்டையாட வந்தான். அந்த இடத்துல நல்ல தங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. குதிரை அரித்தாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லக்குத்தான் பஞ்சமோ பத்தினி உனக்கு, கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்ல தங்கால் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னால் நல்ல தம்பி அவளை தேற்றினான். சரி தங்கச்சி, நம் வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும், காராம் பசும் உண்டு, போ தங்கச்சி போ, போய் பிள்ளைகளுடன் பசியாறியிரு என்று நல்ல தம்பி சொன்னான். நல்லத்தங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினால்
அண்ணா நீயும் கூடவா என்று அண்ணனை கூப்பிட்டால், அம்மா நல்ல தங்கால், நீ முதலில் போ, உன் அண்ணி மூளை அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள், நான் பின்னால் வருகிறேன், சீக்கிரம் வந்து விடுவேன், உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்லத்தங்கால் அண்ணனை விட்டு அறமனதுடன் புறப்பட்டால் அப்போது மூளை அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தால் நல்லத்தங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டால் வேகமாக இறங்கி வந்தவள் கதவுகளை இறுக்கி கதவை அடைத்தால், ஈரமண் போட்டு அடைத்தால், சோற்றுப்பானையை ஒழித்து வைத்தால், பழந்துணி ஒன்றை உடுத்தி கொண்டால், முகத்தில் பத்து போட்டு மூளையில் படுத்து கொண்டால், நல்லத்தங்கால் வந்தால் அண்ணி அண்ணி என்று ஆசையாய் கூப்பிட்டு கதவை தட்டினால் கதவு திறக்கவில்லை. கால் கடக்குது அண்ணி கதவை திற, தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறான் பாலகன், அன்னம் அன்னம் என்று சொல்லி அலைகிறான் பாலகன், புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டால் அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்லத்தங்காலுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினியானால் கதவு திறக்கட்டும் என்று கட்டளையிட்டால் கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள், சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூளி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன. ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது, தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது. மூளி அலங்காரி விருட்டென்று எழுந்தால் மாங்காயை பறித்து போட்டால், ஆயிரம் மாங்காயில் அழுகல் மாங்காயை ஒன்று எடுத்து கொடுத்தால், தேங்காயை பறித்து போட்டால் ஆயிரம் தேங்காயில் அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து கொடுத்தால் பார்த்தால் நல்லத்தங்கால் மனம் பதறினால் அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினால் மூளி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தால், திரிப்பதற்கு உடைந்த திருக்கையை கொடுத்தால், உலை வைக்க ஓட்டப்பானையை கொடுத்தால், நல்லத்தங்கால் பொறுமையாக கேப்பையை திருக்கையில் போட்டு அரைத்தால், எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினால், ஈரமட்டைகளை வைத்து எரித்தால், கூழும் கொதிக்கணும் குழந்தை பசியாறணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டால் ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூளி அலங்காரி வந்தால் பானையை தட்டிவிட்டால் பானை உடைந்தது, கூழ் வழிந்து ஓடியது, பிள்ளைகள் அதை வழித்து குடித்தார்கள். நல்லத்தங்களுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை. இனியும் அவமானப்பட மாட்டேன், செத்துவிடலாம் என்று முடிவெடுத்தால் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினால் வீதியில் நடந்தால் அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். பச்சரிசி குத்தி தாரோம், பாலும் கலந்து தாரோம், பாலரும் நீயும் பசியாரி போங்க என்று கூப்பிட்டார்கள். நல்லத்தங்கால் மறுத்துவிட்டால் காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனால், வாழும் கிணறு தேடி போனால், அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டு கொண்டே போனால் நல்லத்தங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள். ஒரு கிணறும் காணோம். அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நல்லத்தங்கால் கேட்டால், தண்ணீர் தாகமப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாழும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லுமப்பா என்று கேட்டால் ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழமுள்ள பாழும் கிணற்றை காட்டினான். நல்லத்தங்கால் பிள்ளைகளோடு அங்கு போனால் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழட்டி கிணற்றுப்படியில் வைத்தால், அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்றின் மேட்டில் வைத்தால், அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஒரு இடத்தில் வைத்தால், ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டால் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன. காலை கட்டிய பிள்ளைகளை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டால் இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டால் மூத்த பிள்ளை நல்லத்தங்காலுக்கு பிடிபடாமல் ஓடினான். என்னை மட்டும் கொல்லாதே, என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான். தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன், ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான். நல்லத்தங்கால் கதறி அழுத மூத்த பிள்ளையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டால் பிறகு தானும் குதித்தால் நல்லத்தங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்லத்தங்காலுக்கு 16 அடி கூந்தல், அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தன. பிள்ளைகளும் தெரியவில்லை, கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை, நல்லத்தங்கால் கூந்தல் மட்டுமே பூராவும் தெரிந்தது. நல்லத்தங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது. பயிர்கள் திகிடு முகடாக விளைந்தன. நாடு செழிப்பு அடைந்தது. காசிராஜன் தன் மனைவி நல்லத்தங்காலையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான். நல்லத்தம்பி வேட்டை முடித்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு வந்தான். தங்கச்சியை காணவில்லை, தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை, பதறிப்போனான். மூளி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டான். மூளி கூசாமல் போய் சொன்னால், சீரக சம்பா சோறாக்கி போட்டேன், 10 வகை காய்கறி வச்சேன், சாப்பிட்டு போனாங்க என்று போய் சொன்னால் நல்லத்தம்பி இதை நம்பவில்லை. பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான். அவர்கள் நடந்ததை நடந்தபடியே சொன்னார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள். அவ்வளவுதான். நல்லத்தம்பிக்கு மீசை துடித்தது, கண்கள் சிவந்தது, பக்க சதையெல்லாம் பம்பரம் போல் ஆடியது. தங்கியை தேடி காட்டு வழியே போனான், பதறி பதறி போனான். நல்லத்தங்கால் ஒடித்து போட்ட ஆவாரஞ்செடிகள் வழிகாட்டின. நல்லத்தம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான். உள்ளே எட்டி பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள்.
நல்ல தம்பி ஓங்காரமிட்டு அழுதான். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான். அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டிருந்த போது காசிராஜனும் அங்கே வந்துவிட்டான். பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான். மனைவியை கட்டி கொண்டு கதறி அழுதான். நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் வெளியெடுத்து தகனம் செய்தார்கள். நல்ல தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்தது. தன்னுடைய தங்கையையும் அவளுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு முழு காரணம் ஊழி அலங்காரி தான். ஊழி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தான் நல்ல தம்பி. உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம், ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும், இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் என்று நினைக்கிறேன், உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வர சொல்லு என்றான் நல்ல தம்பி. இதனால் மூலி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தட்டப்படலாம் நடந்தது. நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினான். மூலி அலங்காரியோட சொந்த பந்தங்களை எல்லாம் பொய்யான மண்டபத்திலோ, நல்ல தம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான். திருமணம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நல்ல தம்பி திட்டம் போட்டது மாதிரி போலியாக கட்டப்பட்ட மண்டபம் இடிந்து விழுந்தது. மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது. உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு நல்ல தம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரை விட்டார். இறப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, சி கொடியது, பட்டினி கொடியது, அதைவிட கொடியது மனித தன்மையற்ற செயல். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மிச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர். பத்தினியான நல்ல தங்கால் தெய்வ பக்தி கொண்டவள். எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழ் என்றார்கள். ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது. அந்த தவறுக்கு நாங்கள் துணையாக இருக்க மாட்டோம். எங்களை உங்கள் திருவடியில் சேர்ப்பாயக என்று வேண்டினர். அதற்குரிய காலம் விரைவில் வரும். அதுவரை இங்கேயே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தனர். அன்று முதல் இங்கேயே நல்ல தங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறாள். நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர் மக்கள். குழந்தைகளும் சில வடிவம் பெற்றுள்ளனர். இவர்கள் வாழ்ந்த அரண்மனையில் எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை பத்திராயிருப்பில் இன்றும் காணலாம். நல்லோர் தெய்வமாவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்ல தங்கால் நல்ல தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோவிலாகவும் போற்றப்படுகிறது. தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும், தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கும் தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லா ஒரு உணர்வுபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்ல தங்கால் கதை. கோவிலோட அமைப்பு. நல்ல தங்கால் கோவில் அமைப்பு மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது. கோவில் கருவறையில் நல்ல தங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. நல்ல தங்கால் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று சொல்லப்படுகிறது. விழாக்கள். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்ல தங்காலின் உறவினர் வழி தோன்றலாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர். இந்த திருவிழா 4 நாட்கள் நடைபெறுகிறது. அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது. பிரார்த்தனை, பிள்ளைப்பேறு, பிள்ளைகள் நலமுடன் வாழ, தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் 7 குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வணங்குகின்றனர். நேர்த்தி கடன். பிள்ளைப்பேறு கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தங்கால் நல்ல தம்பி என்று பெயரிட்டு வளர்க்கின்றனர். சிறப்பு. இந்த கோயிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும். திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும், வாழ்வில் நலம் ஏற்படும் என்பது இக்கோயிலின் பக்தர்களின் நம்பிக்கை. பயண வசதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், இந்த கிராமம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வத்திராயிருப்புக்கு சென்று அங்கிருந்து சிற்றுந்து மூலமாக அர்ஜுனாபுரம் செல்ல முடியும். சிறப்பம்சம், நல்ல தங்காலுக்கு அமைந்த ஒரே கோயில் வறுமையின் சின்னமாகவும் நல்ல தங்கால் இன்னும் கதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இங்கே தெரியுங்க நண்பர்களே, கமெண்ட் மூலமாக. நன்றி, வணக்கம்.